இந்தியாவில் வந்து இது நல்ல ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ்ன்னு நாங்கள் சொல்லலாம். நல்ல மார்க்கெட் இருக்குது இந்த திரிக்கு. இப்போ மாதம் அப்படின்ற போது எவ்வளோ வருவாய் இதுலேருந்து ஈட்ட முடியும் சார்? நியர்லி 30 to 40,000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் சார். இப்போ ஒரு பொருளை வந்து சாதாரணமாக விற்கிறதுக்கும் அதை வந்து பிராண்ட் பண்ணி விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. ஒரு ஹவருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 kg to 1 kg. ரொம்பவே வரவேற்கக்கூடியது, ஏன்னா வந்து இன்றைக்கி ரா மெட்டீரியல் சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது நீங்கள் பண்ணுறதுனால நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ்க்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சிறு தொழில்கள் மிஷின்ஸ் வச்சு நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மிஷினரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரி, அதாவது வந்து நம்ம கோயில்களில் வந்து தீபம் ஏற்றுறதுக்கும் நம்ம வீட்டில் ஏற்றுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து திரி. அது வந்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து அதுக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் அந்த மிஷின் வந்து எப்படி வந்து வச்சு நம்ம அதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம், அதில் என்ன மாதிரி வந்து தொழில் வாய்ப்புகள் இருக்குது, அந்த மிஷினரியோட காஸ்ட் என்ன, அதுலேருந்து எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இன் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். உங்கள் நேம் வந்தேன், உங்கள் கம்பெனி பற்றி எங்களுக்காக. சார், என் நேம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், டிசைன் இன்ஜினியராக இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சாம்பேக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஆக்சுவலி எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேக்கிங் மிஷின்ஸ், அப்புறம் வந்து கேம்பர் மேக்கிங் மிஷின், கற்பூரம்னு சொல்லுவாங்களா, அதை எப்படி மேக் பண்ணுறது அதுக்கான மிஷின்ஸும் இருக்குது, ப்ளஸ் ஸ்லிப்பர் மேக்கிங் மிஷின்ஸ். இது பார்த்தாமல் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸும், பேக்கிங் ரிலேட்டட் மிஷின்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஓகே சார், ஆல்ரெடி வந்து உங்கள் கம்பெனிலேருந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் சிறு தொழிலில். அது எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு சிறு தொழில் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க சார்? சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காட்டன் விக் மேக்கிங் மிஷின், அது நம்ம எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதுக்கான மிஷின் தான் நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம காமிக்க போகிறோம். ஓகே சார், இப்போது இந்த காட்டன் விக் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ், அதை எப்படி பண்ணலாம் சார்? சார், இப்போ பார்த்தீங்கன்னா திரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கோவிலில், அப்புறம் வீட்லெலாம் விளக்கேற்றுறக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சவுத் இந்தியாவில் வந்து இது நல்ல ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ்ன்னு நாங்கள் சொல்லலாம். நல்ல மார்க்கெட் இருக்குது இந்த திரிக்கு. ஓகே சார், இந்த மிஷினரி வந்து ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மிஷினரி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மிஷினரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எங்களுக்காக காட்ட முடியுமா? ஆ, கண்டிப்பாக சார், ஃபர்தர் நம்ம அது வந்து பார்த்துக்கலாம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பவர் சுவிட்சு, இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கன்வேர் ஒர்க் ஆகும். இதோட ஸ்பீடு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த வர மீட்ரு, இதை ஸ்லோ ஆகிடுச்சு ஸ்லோ ஆயிரும், ஸ்பீடு வச்சிங்கன்னா ஸ்பீடு ஆயிரும், நமக்கு என்ன ஸ்பீடு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட திரியோட லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறக்கா, நமக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறக்கா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணிட்டு நம்ம திரி வருது இல்லையா ரோலா, இந்த மாதிரி ரோலாக வந்துடும். இதை எடுத்து செஸ்ட்டு இது உள்ளே வச்சு விட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் சைஸாக வந்துடும். இது வந்து நமக்கு சிம்பிளான வேலை தான், ஈஸியான வேலை தான். செஸ்ட்டு உள்ளே வச்சு விட்டிங்கன்னா இதில் செஸ்ட்டு வைக்கும்போது என்ன சைஸ் வேணும் வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம்னா இங்கே பார்த்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸாக வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த சுவிட்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாதாரண மார்க்கெட்டில் கொடுக்குறது 2 இன்ச்லேருந்து 6 இன்ச்னு கொடுக்குறாங்க. அந்தமாதிரி சைஸில் நமக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுவாக என்ன லென்த்து தேவை அப்படின்னா இன்னுமே ஒரு 8 இன்ச் வரை பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 8 இன்ச் வரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட்டில் உங்களுக்கு எத்தனை பீஸ் வைக்கலாம் வச்சு பேக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அதுவாக இல்லாட்டும் உங்களுக்கு கவரில் வச்சு பேக் பண்ணுற சீலிங் பண்ணுறதுக்காக தனியாக மிஷின் இருக்குது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சார், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணால் செமி ஆட்டோமேட்டிக்கு. இப்போ அதிலே பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷின் இருக்குது, இதுதான் மேனுவல் மிஷின். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் பண்ணியாச்சு அப்படின்னா ஆன் ஆயிரும். இது கன்வேரோட ஸ்பீடு கண்ட்ரோல். இது நமக்கு நார்மலாக ஸ்பீடாக வச்சுக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக வேணாலும் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸ்பீடாக வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம எடுத்து வைக்கிற ஸ்பீடு போல் இருக்கும், நமக்கு ஒரு நார்மல் ஸ்பீடில் வச்சுட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சைஸ் கட் பண்ணுறோமோ அந்த சைஸ் கரெக்டாக வரும். இப்போ லென்த்தாக வேணால் லென்த்தாக வச்சுக்கலாம், இப்போ அதே சின்ன சைஸ் வேணால் சின்ன சைஸாக வச்சுக்கலாம்.
உங்களுக்கு இந்த சின்ன திரி வர்றது வந்துட்டு இதோட கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த நாலு ஸ்க்ரூ வருதுங்க இல்லையா, இதை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அதோட சின்னதாக வரும். நீங்கள் இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வரீங்களோ அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். இப்போ அந்த கன்வேயர் ஸ்பீடு பண்ணி வச்சாலும் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் எடுத்து வைக்கணும், அவ்வளோ ஸ்பீடில் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். இது மேனுவல் மிஷினை இதை பார்த்தோம். இப்போ இது ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8-10 கிலோ பேக் பண்ண முடியும். அதே இந்த மேனுவல் மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5-8 கிலோ வரை பேக் பண்ண முடியும். அது நம்ம மேனுவலை பேக் பண்ணுறோன்னா எவ்வளோ ஸ்பீடில் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடில் பண்ணுறோம், இன்னும் அதிகமாக பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த மிஷினுக்கும் அந்த மிஷினுக்கு என்ன ரேட்டு வித்தியாசம் வருது அப்படின்னா, இது செமி ஆட்டோமேட்டிக்னால 53,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இப்போ இந்த மிஷினை மேனுவல் மிஷினில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். சார், இவ்வளோ நேரம் இதோட ஒர்க்கிங் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தீங்க சார். இப்போ இதில் ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ஒரு நாளைக்கு என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் அவுட் புட் எடுக்கலாம் சார்? சார், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10-12 kgs எடுக்கலாம் சார். இப்போ ஒரு ஹவருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 kg to 1.5 kg அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கலாம். ஓகே சார், இதுக்கான ரா மெட்டீரியல் என்ன ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் சார்? பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்டன் இருக்குங்க சார். ஃப்ரம் டல் காட்டன் டல் ஒயிட் டு ப்யூர் ஒயிட் முடி இருக்குங்க சார். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250-450 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் இருக்குங்க சார். நல்ல பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட்டன் நீங்கள் போயிட்டீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 450 rupees வருங்க சார். ஓகே சார், இந்த சின்ன தொழில்களில் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினரி அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாகவே வாங்கிடலாம். ஆனால் இதுக்கான ரா மெட்டீரியல் கிடைக்கிறது தான் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தரீங்க சார்? சார், 100% நாங்கள் வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவோம் சார். பட் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் டிமாண்டுங்கிறனால நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இட் நியர்லி டேக்ஸ் 10 days ஆகும் சார். 10 நாளில் உங்களுக்கான ஆர்டர்டு பீசஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் சார். ஓகே சார், ரொம்பவே வரவேற்கக்கூடியது. ஏன்னா வந்து இன்றைக்கி ரா மெட்டீரியல் சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது நீங்கள் பண்ணுறதுனால நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து நம்ம வந்து இந்த திரி வந்து மேனுஃபேக்சர் பண்ண சார்? இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சைஸை பொறுத்து மாறுங்க சார். ஃப்ரம் 2 inch to 6 inch முடியும் திரியோட சைஸ் லென்த் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8,000 to 9,000 பீசஸ் பர் கேஜி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கலாங்க சார். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கிலோ வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒயிட் காட்டன் நல்ல பெஸ்ட்டு வந்து ஒரு 450 rupees ஆகும் இதோட ரா மெட்டீரியல் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ 450 rupees வந்து நான் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் எடுக்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நான் லாபம் எடுக்க முடியும் சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பர் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் சேல் பண்ணலான்னா 650 சார். 450 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஜிக்கு 200 ப்ராஃபிட் நிற்கும் சார். அதுவே பர் டேக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணலீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 2,500 பர் டே சார். ஓகே, ஸோ அப்போ மாதம் அப்படின்ற போது எவ்வளோ வருவாய் இதுலேருந்து ஈட்ட முடியும் சார்? நியர்லி 30-40,000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் சார். ஆக்சுவலி இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணி. ஓகே சார், இதுக்கு மேன் பவர் அப்படின்றது எத்தனை பேர் தேவைப்படுவாங்க சார்? ஒரு பர்சன் போதும் சார். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அது பாட்டுக்கு அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும் சார். ஓகே, அதே மாதிரி இந்த திரி அப்படின்றது வந்து இதுக்கான பிராண்டிங் ஏதாவது பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு வச்சுக்கலாமே. மதிப்பு கூட்டி பண்ணால் இதோட காஸ்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லாவே ப்ரைசிங் பண்ண முடியுமா? ஆ, கண்டிப்பாக சார். இப்போ ஒரு பொருளை வந்து சாதாரணமாக விற்கிறதுக்கும் அதை வந்து பிராண்ட் பண்ணி விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. இஃப் நீங்கள் சாதாரணமாக ஒரு 2 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா, இஃப் பிராண்ட் உங்கள் நேமில் கவர் எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா அதை நீங்கள் 10 ரூபாய்க்கு கூட விற்கலாம். ஓகே சார், அதுக்கான பேக்கிங் பண்ணுற மிஷினரிஸ் வந்து இது இல்லாமல் உங்கள்கிட்ட வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்க முடியுமா? ஆ, இருக்குது சார். எல்லா டைப் ஆஃப் பேக்கிங் மிஷின்ஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இது பேக் பண்ணுறதுக்கும் நாங்கள் மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வி வில் சஜஸ்ட் ஃபர்தர். ஓகே சார், மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன், இதோட ப்ரைசிங் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருது சார்? என்ன ப்ரைசிங் ரேட்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் சார். 18% ஜிஎஸ்டி வருங்க. ஓகே சார், இப்போது மெயின் வந்து இது வந்து ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான கரண்ட் கன்செப்ஷன்லாம் எப்படி இருக்கும்? இது சிங்கிள் ஃபேஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் சார்? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிங்கிள் ஃபேஸ் மிஷின் தான் சார். நீங்கள் வந்து வீட்டில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் மோஸ்ட்டாக எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் வீட்டில் கூட வச்சு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தனியாக வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகே சார், அடுத்த க்வெஸ்சன் நான் அதுதான் கேட்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக இது எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி வந்து இதை சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் முடிவு பண்ணலாம் சார். ஸ்மால் ஸ்கேலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகள் இருக்கும், கோவில்கள் இருக்கும், அங்கே நீங்கள் போயிட்டு உங்களோட திறமையை யூஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் ஜாப் ஒர்க்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் சார். சார், ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நமக்கு அதை சொல்ல முடியுமா? இஃப் ஜாப் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கற்பூரம், ஊதுபத்தி அந்த மாதிரி பண்ணுவாங்க சார். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து திரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து உங்கள் திறமை தான் சார் இருக்குது இதில், ஆக்சுவலி நீங்கள் எப்படி வே ஆஃப் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. இஃப் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை சார். ஜாப் ஒர்க்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் நீங்கள் வந்து போய் அலையணுன்ட்டுலாம் அவசியமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் அவங்க கூட டைஅப் வச்சுட்டு மந்த்லி இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார். சார், இது வந்து ரொம்பவே காம்பாக்டாக சின்னதாக இருக்குது, ஒரு மேன் பவர் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இதுக்கான ட்ரைனிங் சப்போர்ட் வந்து நம்ம கம்பெனிலேருந்து நம்ம கொடுக்க முடியுமா? ஆ, கண்டிப்பாக சார். இப்போ நாங்கள் சப்போர்ட் கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? நாங்கள் 100% ஒன் டே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கஸ்டமர் பிளேஸுக்கு போய் எப்படி ஒர்க் பண்ணணும் என்னங்கிறது கிளியராக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம் சார். எப்படி அவுட்புட் எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்து கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இஃப் ஏதாச்சும் சர்வீஸ் ஏதாச்சுனாலும் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மோஸ்ட்டாக வராதுங்க. இஃப் சப்போஸ் வந்துச்சுன்னா வீடியோ கால்லே நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ண பார்ப்போம். அப்படி முடியலன்னா கஸ்டமர் சைட்டுக்கு ஆன் த ஸ்பாட் அப்போவே நாங்கள் போயிட்டு நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே சார், இதோட வாரண்ட்டி அப்படின்றது எவ்வளோ வருஷம் கொடுக்குறோம்? நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்ஸுக்குமே நாங்கள் வந்து 1 இயர் வாரண்ட்டி வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் சார். சார், இப்போ 1 இயர் வாரண்டி தரீங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஸோ 1 இயருக்கு அப்புறம் வி வில் ப்ரொவைட் டில் யூர் லைஃப் லாங் நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் சார் இருப்போம். 1 இயருக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ பர்சன் எங்கள் டெக்னீஷியன் வராங்கன்னா அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் ப்ளஸ் நாங்கள் ஸ்பேர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதுன்னா அதோட அடிஷ்னல் சார்ஜ் அது மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுங்க சார். ஓகே சார், இந்த மிஷினரி வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் பண்ணுறோமா இல்லை வந்துட்டு நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக பேன் இண்டியா ஃபுல்லாக இல்லை எக்ஸ்போர்ட் கூட நம்மளால் பண்ண முடியுமா? நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார். இன்டு தி இந்தியா அண்ட் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்டு எல்லா இடத்துலையுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், இந்த மிஷினரி வாங்கணும் அப்படின்னா நான் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது சார்? சார், பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட் சாம்பாக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும் சார். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் வரும் சார். அது மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்குது சார். சென்னை, கோயம்புத்தூர், கொச்சின் அண்ட் பெங்களூர். இஃப் உங்களுக்கு அது நியர்பை பிளேசஸாக இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு கூட வரலாம். இல்லைனா மெயின் பிரான்ச் நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தால் கூட இந்த மிஷினோட டெமோ பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிரும், நீங்கள் வந்து மிஷினை பை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இன் இந்தியாவில் வந்து எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கனாலும் நாங்கள் பக்காவாக பேக் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாமல் உங்கள் கஸ்டமர் சைட்டுக்கே நாங்கள் வந்து டெலிவர் பண்ணிடுவோம் சார். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து போய் அந்த ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவீங்களா? ஆ, கண்டிப்பாக சார். சார், இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷினரிஸ் விற்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பைபேக் ஆப்ஷன் வந்து எங்கள் கம்பெனியில் இல்லை. நம்ம வந்து மிஷின்ஸுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைபேக் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக கஸ்டமருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் சார். 100% நாங்கள் வந்து ரா மெட்டீரியல் சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் சார். கஸ்டமர் வந்து ஈஸியாக ப்ரொடக்ஷன் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி ஈஸியான ப்ராஃபிட் எடுக்கலாம் சார். ரொம்பவே தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ, வெல்கம்.